ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெள்ளிங்கிரி மலை, சவுத் கைலாஸ்னு சொல்லுவாங்க. இங்கே மலை உச்சியில் வந்து சிவன் இருப்பார். அவரை வழிபடுறதுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நல்ல ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மலையை பொறுத்தவரை எப்படின்னா, ஆன்மீகத்தை தாண்டி இதில் எப்படின்னா உங்களுக்கு ஒரு வேளை லைஃப்பில் நிறைய கஷ்டம் இருக்குது, லைஃபே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குது அப்படிங்கிறப்போ, நீங்கள் ஒரு தடவை இந்த மலை ஏறி இறங்கிட்டு வந்துட்டிங்கன்னா கடவுள் கூட இருப்பாரான்னா எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு லைஃப்பை பார்க்குற வியூ வந்து வேறு மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும், லைஃப்பை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கண்டிப்பாக கிடைக்கும். வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். மலை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் எல்லாம் எப்படின்னா, கண்டிப்பாக மலை வந்து நீங்கள் பகல் நேரத்தில் ஏற ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா அது ரொம்பவே கஷ்டம், ரொம்ப வெயில் இருக்கும். அது இந்த டைம் ரொம்பவே வெயில் இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஹைட்ரேஷன் ஆகும், உங்களால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. சில டைம் சில பேரால் நடக்க முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. இப்போ ரீசெண்டாக நிறைய டெத்து கூட நடந்திருக்கு. அதனால் மேக்ஸிமம் நீங்கள் ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே ஏற ட்ரை பண்ணுங்கள். ஏறும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மூங்கில் குச்சி இல்லை ஒரு வாக்கிங் ஸ்டிக் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வேணும். ஏன்னா நீங்கள் ஏறும்போது கூட எப்படியாவது ததக்கா பதக்கான்னு ஏறி ஏறலாம், ஆனால் இறங்கும்போது கண்டிப்பாக ஸ்டிக்கு இல்லாமல் உங்களால் இறங்க முடியாது. அப்படி இறங்க ட்ரை பண்ணிங்கன்னா சப்போஸ் ஸ்லிப் ஆகி பாறையில் அடிபட்டு கொஞ்சம் பயங்கரமான அடியாக விடலாம், இல்லை சில டைம்ஸ் இறக்குற கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு ஸ்டிக்கு மாதிரி அதுவும் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் ஒரு பேக்கில் ஒரு ஆரஞ்சு மிட்டாய், ஒரு போலோ மிட்டாய், இல்லை ஒரு ஏதாவது சாக்லேட் மாதிரி கூட வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த எனர்ஜிக்காக தேவைப்படும். அப்புறம் ஒரு 15 to 20 எலுமிச்சம்பழத்தை கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த எலுமிச்சம்பழம் வந்து உங்களுக்கு மேலே ஏறினதுக்கப்புறம் கண்டிப்பாக கீழே இறங்குறது வந்து வெயில் டைமில் தான் இறங்குற மாதிரி இருக்கும். அப்படி இறங்கும்போது அந்த வாட்டரில் குடிச்சிட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு ஒரு எனர்ஜிக்காக உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சப்பாத்தி, ப்ரெட்டு, அது வேணுன்னா எடுத்துகிட்டு போங்க, இல்லை அப்படின்னா கூட தேவை இருக்காது. ஏன்னா அங்கேயும் நிறைய கடை இருக்கும், ஆனால் இந்த ரேட்டு தான் ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க. அது எப்படின்னா கொஞ்சம் மணியும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. ஜிபே எல்லாம் அங்கே பண்ண முடியாது, அங்கே நெட்ஒர்க் சுத்தமாக இருக்காது. அதனால் மேக்ஸிமம் கொஞ்சம் மணியும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் வந்து ஒரு 5 liter வாட்டர் பாட்டில் வந்து ஒரு எம்டி கேன் வச்சுக்கோங்க. அது போக ஒரு 2 liter வாட்டர் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் மேலே போகும்போது சொனையில் அந்த முதல் மலை முடிகிறது, அப்புறம் ரெண்டாவது மலை முடிகிறது, ஒவ்வொரு மலை முடியும் போதும் ஒரு சொனை இருக்கும். அந்த சொனையில் தண்ணி நல்லா சுரக்கும், அதில் பிடிச்சி நீங்கள் அதை குடிச்சுக்கோங்க. நல்ல மூலிகை தண்ணி மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப கிளியராகலாம் இருக்காது, ஆனால் நல்ல வாட்டர் தான். மலையிலேருந்து டைரெக்டாக வர தண்ணி அது. அதுக்கப்புறம் இப்போ மலை ஏற ஆரம்பிக்கிறீங்க. நாங்கள் வந்து ஏற ஆரம்பித்தது வந்து ஈவினிங் டைம் தான். வீடியோவில் வந்து மேக்ஸிமம் இறங்குறது தான் நான் வீடியோ எடுத்துருப்பேன். ஏன்னா ஏறும்போது இருட்டில் ஒன்றுமே தெரியாது, நம்ம நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம சும்மா ஒரு நைட் நடக்கிற மாதிரி தான், மெயினாக டார்ச் லைட் தேவைப்படும், டார்ச் லைட் அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மலை ஏறும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நம்மளை ரொம்ப சோதிக்கும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு மலையை நீங்கள் தாண்டி அந்த விநாயகரை கும்பிட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு செகண்ட் மலைங்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியாகவே தெரியும். ஃபஸ்ட்டு மலை ஏறுற வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கஷ்டப்பட்டு ஏறி அதுக்கப்புறம் விநாயகரை கும்பிட்டு ஒரு 300 எடுத்து தலையில் பூசிட்டு நம்ம ஏற ஆரம்பித்தோன்னா செகண்ட் மலை வழுக்கு பாறையெல்லாம் இருக்கும். அந்த வழுக்கு பாறையெல்லாம் பார்த்தோன்னா செகண்ட் மலை முடிய போகுதுன்னு அர்த்தம். செகண்ட் மலை அப்புறம் ஏறி முடிச்சிருக்கீங்க. ஏறி முடித்தோன்னா சொனை இருக்கும், சொனையில் தண்ணி பிடிச்சிக்கோங்க, முடிஞ்சால் தண்ணி குடிச்சுக்கோங்க. அப்புறம் கடைகள்லாம் இருக்கும், எதாவது ஃப்ரூட்ஸ் எதாவது வாங்குறதுனா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் கொஞ்சம் நிறைய காஸ்ட்லியாக தான் இருக்கும், காசு கொடுத்து வாங்குறதுன்னா வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, இல்லைனா நீங்கள் கொண்டு போனது சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ தேடு மலை ஏற ஆரம்பிக்கிறீங்க. தேடு மலையை வந்து கைத்தட்டி சொன்னம்பாங்க. அங்கே வந்து கைத்தட்டினா தண்ணி வரும், ஏன்னா அங்கே நிறையா சித்தர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற இடம், கைத்தட்டினா தண்ணி வரும்னு சொன்னதுனால அந்த இடத்து பேர் அப்படி வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒரு சொனை இருக்கும், நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக மேலே நடந்து போங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கூட கொஞ்சம் போங்க. நான் மேக்ஸிமம் ஒரே நடையாக நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது, இல்லை ரொம்ப முடியல அப்படிங்கிறப்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அதுக்கப்புறம் இப்போ நம்ம 4வது மலை வந்துடுவோம். 4வது மலை வந்து சமதளமாக தான் இருக்கும். இந்த ஒற்றர் சித்தன் அப்படிங்கிறவரோட சமாதி இருக்கிற மலை, இது கொஞ்சம் சமதளமாக தான் இருக்கும், நீங்கள் நீட்டாக கொஞ்சம் நடந்து கூட போகலாம். அப்புறம் 5வது மலை 6வது மலை ஒரே, அதாவது மலை வந்து 5வது மலை ஏத்தமாகவும் 6வது மலை இறக்கமாகவும் இருக்கும். இதே நீங்கள் இறங்கும்போது 5வது மலை ஏத்தமாகவும் 6வது மலை ஏத்தமாகவும் 5வது மலை இறக்கமாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கும். 5வது மலையில் வந்து சேத்துல குகைன்னு இருக்குது, அதுலேருந்து ஒரு 60 to 70 பேருக்கு வந்து ஸ்டே பண்ணிக்கிற அளவுக்கு அந்த குகை இருக்கும். அது எப்படின்னா இப்போ திடீர்னு போன இயர்லாம் வந்து
காட்டு தீலாம் பிடிச்சிக்கிச்சு, அந்த மாதிரிலாம் டைமில் வந்து நீங்கள் அங்கே சேஃபாக இருந்துக்கலாம். அஞ்சாவது மலை தாண்டி அதுக்கப்புறம் ஆறாவது மலை போவீங்க. ஆறாவது மலையை தொட்டோன்னே நீங்கள் அங்கே ஒரு பாயக்கூடிய ஒரு தண்ணியை பார்ப்பீங்க, அந்த ஆறு இருக்கும். அந்த ஆறில் நல்லா கொஞ்சம் குளித்து பார்த்து குளிக்கணும், கொஞ்சம் அட்டைப்பூச்சியெல்லாம் இருக்கும், அதில் நல்லா குளித்து எழுந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புனீங்கன்னா அது திருநூற்று மலைன்னு சொல்லுவாங்க. அங்கே மண் எல்லாமே வந்து ஒயிட் டீஷாக தான் இருக்கும். சில பேர் அதை எடுத்து வீட்டுக்கு போகிறவங்களும் இருக்காங்க, அதை எடுத்து உடம்புல பூசிக்கிறவங்களும் இருக்காங்க. நீங்கள் அதை தாண்டிட்டு அதுக்கப்புறம் ஏழாவது மலை, ஏழாவது மலை தான் ஈசன் மலை. அங்கே வந்து ஏழாவது மலையில் வந்து சிவன் இருப்பார். நீங்கள் அந்த ஏழாவது மலை ரீச் ஆகும்போதே அந்த வியூவே கொஞ்சம் வேறு லெவலில் இருக்கும். இப்போ நீங்கள் ஈவினிங் ஒரு 5:00 ஏற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கரெக்டாக மெது மெதுவாக நடந்து ஒரு 3 மணி இல்லை 2 மணி அந்த மாதிரி போனீங்கன்னா சாமியை கும்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அங்கேயே அதுக்கப்புறம் நல்லா குளிர் இருக்கும், பெட்ஷீட் மெயினாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க, செமையான குளிராக இருக்கும். சாமி கும்பிட்டு அப்புறம் சன் வியூ அதை நல்லா நீட்டாக பார்த்துட்டு அப்படியே மெதுவாக இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு மதியானம் ஒரு 11 மணிக்குள்ளே நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா ஒரு நல்லது. அதுக்கு முன்னெலாம் சரியான வெயிலாக இருக்கும், உங்களுக்கு கண்டிப்பாக இறங்க ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இறங்குற மாதிரி இருக்கும். நான் வந்து ஃபுல்லாக இறங்குறது தான் வீடியோ எடுத்திருக்கேன், அதனால் ஏறுற மாதிரி எந்த வீடியோவும் எடுக்கலை. இப்போ நான் பேசுகிறது கூட அப்படியே இறங்கும்போது பேசிட்டு வந்தது தான். ஜஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்குற இந்த இது வந்து அந்த ஆறு தான் நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் விபூதியெல்லாம் அடிச்சுட்டு அப்படியே கிளம்புற மாதிரி இருக்கும். போயிட்டு அப்படியே அந்த மலையை தாண்டி போனால் கொஞ்சம் ஏழாவது மலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு மலையை பார்த்த மாதிரியே அதே கஷ்டம் அந்த ஏழாவது மலையிலையும் படுவீங்க. ஏறிட்டு கொஞ்சம் போனோன்னா சிவனை வழிபட்டுடலாம். இப்போ நீங்கள் பார்க்கறதுலாம் நான் நைட் எடுத்த வியூ. நைட்டுனால் கரெக்டாக அந்த ஒரு பகல் வர டைமு, அந்த சூரியன் வர டைமு. இப்போ இங்கே பார்க்குற இமேஜஸ் அந்த கோவைக்குள்ளக்க சாமியை கும்பிட்றது, அதுக்கப்புறம் மேலே போயிட்டு அந்த மேலே போகிற அந்த 7th மலையில் வந்து நம்ம மேலே போகிற வியூவே கொஞ்சம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த திரிசூலமெல்லாம் குத்தி வச்சுருப்பாங்க, அந்த அடிக்கிற காற்றுக்கும் அந்த ஒட்டுக்க சவுண்டுக்கும் அப்படியே ஏதோ நம்மளே ஏதோ சிவன் முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டு சிவனை வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பாறை இருக்கும், அந்த பாறை மேலே உட்காந்துட்டுனா அப்படியே கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த சன்ரைஸ் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த இதெல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. அந்த வியூ எல்லாமே நீங்கள் ரியலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஏறுங்க, ஏறி பாருங்கள். அந்த உண்மையிலுமே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நீங்கள் இறங்கும் போது நல்ல ஒரு ரிலீஃபாக கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஓம் நமஸ் சிவாய். ஓம் நமஸ் சிவாய். ஓம் நமஸ் சிவாய்.